வணக்கங்க. சூப்பரான கோதுமை புட்டு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இது ரொம்பவே நல்லதுங்க. இந்த கோதுமை புட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, கோதுமை மாவு புட்டு செய்கிறதுக்கு நான் வந்து 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். இந்த இது வந்துட்டு என்ன பண்ணோம், கொஞ்சம் கடாயில் போட்டு 1-2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி அரிசி மாவு மாதிரி வரும். இது லைட்டாக வறுத்துக்கோங்க. இது கூட 1 சிட்டிகை உப்பு கலந்துடலாம். இப்போ இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவு பிசையணும். ஒரே வாட்டி ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து. நம்ம அரிசி மாவு புட்டுக்கு மாவு பிசைகிறோங்களே அதே போல் தான் பிசையணும். பாருங்க, இந்த மாதிரி நம்ம உதுத்து பிசைஞ்சு விடணும். இப்போ இது நம்ம என்னதான் பிசைஞ்சாலும் இந்த மாதிரி கட்டி முட்டியமாக இருக்கும். இதை வந்துட்டு மிக்சியில் சும்மா ஒரு 2-3 செகண்டு நிறுத்தி மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம். பாருங்க, மிக்சியில் போட்டு இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி 2-3 செகண்டு நிறுத்தி போட்டிங்கன்னா நல்லா பூ போல் இப்படி உதிரி உதிரியே வந்துடும். பாருங்க, நான் வந்துட்டு புட்டுக்கொழாய் எடுத்துருக்குறேன். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட வேக வச்சுக்கலாம். உள்ளுக்கு இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்ட பிளேட்டு போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த நம்ம பிசைஞ்சு வச்ச கோதுமை இதுக்குள்ளே கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாதி அளவுக்கு போடணும். இப்போ இதுக்கு மேலே பாதி போட்டுட்டு இதுக்குள்ளே மறுபடியும் தேங்காய் பூ சேர்க்கணும். மறுபடியும் கோதுமை, மறுபடியும் இதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காய் பூ. இப்போ புட்டுக்கொழாய் வச்சுருக்குறேன். நல்லா இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். 1/4 பாகம் தண்ணி ஊற்றணும். இப்போ தண்ணி கொதிக்குது. இதை எடுத்து இது மேலே வச்சுட்டு இதுக்கு மேலே சும்மா மூடி வச்சா போதும். இது வந்து 1-10 நிமிஷத்துக்கு வேகணும். பாருங்க, வெந்துருச்சுன்னா இந்த ஓட்டை வழியே நல்லா குபு குபுன்னு புகை வரும். இப்போ எடுத்துடணும். பாருங்க, எடுத்துட்டு இப்படி பின் பக்கம் ஏதாவது ஒரு குச்சி வச்சு இப்படி தள்ளிங்கன்னா க்ளீனாக வந்துடும். பாருங்க, சூப்பரான கோதுமை புட்டு. இதுக்கு மேலே வந்துட்டு சக்கரை தூவிட்டு நல்லா உதுத்துட்டு சாப்பிடலாம். 1 பீஸ் 2 பீஸ் எடுத்துட்டு உதுத்துட்டு 1-2 ஸ்பூனு சக்கரை வச்சுட்டு சாப்பிடலாம். அவ்வளோதான் ஹெல்தியான கோதுமை புட்டு. நீங்களும் இதை செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா 1 லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்துங்க. எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள்.